இந்த வீடியோவை நீங்கள் செப்டம்பர் 17 பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு நாள் இருக்குது, பட் செப்டம்பர் 18 பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நாள் இருக்குது, செப்டம்பர் 19 பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவர் தான் இருக்குது. என்னடா அவன் செப்டம்பர் 19 என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்னென்னு பாருங்கள். I live inside my own world of make-believe. Kids screaming in the cradles, profanities. I see the world through ice cover. So yeah, IPL நடக்க போகுது, ரொம்ப மாசம் கழிச்சு. So கிரிக்கெட்டே வந்து நம்ம 6 மாசத்துக்கு அப்புறம் பார்க்க போறோம். And first match CSK vs MI தான். So அதுதான் ஒரு வேற லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்க போகுது. பட் என்னன்னா ஸ்டேடியம்ல யாரும் இருக்க மாட்டாங்க, 6-4 அது மாதிரி என்ன அடிச்சா கூட யாரும் கத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிப்பீங்க. பட் எந்த பயமும் வேணாம், பிளேயர்ஸை வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி 6-4 அப்படி என்ன அடிச்சாங்கன்னா பேக்ரவுண்ட்ல வந்து ஆடியன்ஸோட சவுண்ட் வந்து சியர்ஸ் வந்து கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி வராது. ஸோ சிஎஸ்கேவோட ஃபேனாக இருந்தால் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க சிஎஸ்கேன்ட்டு. ஸோ டோனி வந்து விளையாடுறது வந்து நம்ம 1.5 வருஷம் கழிச்சு பார்க்க போகிறோம். ஸோ வெரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அவரோட ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஐபிஎல் வந்து ஆட போகிறாரு. ஸோ வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. பட் இந்த சிச்சுவேஷனில் நம்ம சின்னத்தில் ரெய்னா வந்து எப்போ வந்து போய் மேட்ச்சில் கலந்துப்பாருன்னு தெரில, ஆல்ரெடி இருக்காரா இல்லை இனிமேல் தான் போயிட்டு விளையாடுவாரான்னு சொல்லிட்டு தெரில. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் மும்பை இந்தியன்ஸ் எம்ஐ, ஸோ எம்ஐ ஃபேன்ஸ் இருந்தால் கீழே யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரியாது பிகாஸ் தலை சிஎஸ்கே ஃபேன் நான். யார் யாரெல்லாம் சிஎஸ்கே ஃபேன் அண்ட் யார் யாரெல்லாம் எம்ஐ ஃபேன்ஸ் சொல்லிட்டு கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். ஸோ அதை வச்சு நம்ம யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, அஃப்கோர்ஸ் சிஎஸ்கே தான் வின் பண்ணுவாங்க, பட் இது நம்மளோட ஜட்ஜ்மெண்ட். ஸோ கமெண்ட் வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும். லாஸ்ட் ஒரு 3 வீக்காகவே சிஎஸ்கே டீம் மேலே யாரும் கண்ணு வச்சிட்டாங்க, பிகாஸ் அங்கே 13 பேருக்கு கொரோனா வந்திருக்கு, சின்ன தலை வேற இந்தியா வந்துட்டாரு, அண்ட் அர்பன் சிங் கூட இந்தியா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் நடந்திருக்குது, பட் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுற மாதிரி நம்ம தலை இருக்காரு பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்டேடியம்ல நம்ம தலையோட என்ட்ரியை பார்க்க போகிறோம். ஸோ பிஜே போடு பிஜே போடு டேன் 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 அப்படி தான் போகுது. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மாதிரி சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். ஸோ இது ஒரு டெட்லியாகவே ஆயிடுச்சுது, யாருமே கவலைப்படாதீங்க, சிஎஸ்கே தான் வின் பண்ண போகுது. பட் எனக்கு ஒரு ஆசை, எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும், இந்த நெய் பைட்டிங் மேட்ச்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவே ஃபஸ்ட்டு மேட்ச்சாக இருந்தால் இட்ஸ் கோன் பி ஏவ்சம். ஸோ வந்து நினச்சி பாருங்கள், லாஸ்ட் பாலில் வந்து 6 அடிக்கணும், 6 அடித்தா மட்டும்தான் வின்னு. நம்ம டோனி அவர்கள் வந்து ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாரு, 6 அடிக்கிறாரு, இட்ஸ் கண்டிப்பாக வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நெய் பைட்டிங் மேட்சாக தான் இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து அப்படியே சீட்டில் அப்படியே இருக்குமோ பிடிச்சிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் சிஎஸ்கே மேட்சஸ் எல்லாமே வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மேட்சும் அப்படி இருந்து வின் பண்ணானா ஒரு செம்ம ஒரு இதுவாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் சிஎஸ்கே, யார் எம்ஐ, யார் தலை ஃபேன், யார் ரோஹித் சர்மா ஃபேன் சொல்லிட்டு கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், வீட்டில் ஃபேமிலியோட சேஃபாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஐபிஎல்லை பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம், பாய்.